தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரசிகை. எல்லா இசையும் அவருக்கு பிடிக்கும். குறிப்பாக மெல்லிசை மன்னர், ஏன் ராமூர்த்தியும் இணைத்து கொண்டு மெல்லிசை மன்னர்கள் பாட்டென்றால் அவருக்கு அத்தனை பிரியம் உண்டு. தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்த இன்னொரு 2011 அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஜெயா டிவியின் 14வது ஆண்டு நிறைவு விழாவில் திரையுலகர் அனைவரையும் கூட்டி ஒரு பிரம்மாண்ட விழா எடுத்து அந்த விழாவில் அவர் தன் ரசனையை வெளிப்படுத்தினார். சங்கீதம் என்றால் என்ன, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை எத்தனை வலிமையானது என்று அருமையாக பேசி மத்திய அரசு அவர்களை கௌரவிக்காவிட்டாலும் அந்த மேடையில் திரை இசை சக்கரவர்த்திகள் என்கிற பட்டத்தை கொடுத்தார் தமிழக முதல்வர். அந்த விழாவில் அவர் எப்படி தன்னுடைய பூரிப்பையும் பெருமிதத்தையும் வெளிப்படுத்தினார் பார்ப்போமே. இசை என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட அழகு ஒலி. இசை என்றால் இசைய வைப்பது. மனிதர்களையும் உயிரினங்களையும் இசைய வைக்கின்ற பணிய வைக்கின்ற ஓர் அழகு சாதனம் இசை. இசை மக்களின் இதயங்களை இணைக்கும் பாலம். சோகம், இன்பம், துன்பம், அச்சம் ஆகிய அடிப்படை உணர்ச்சிகளை வழங்குவது இசை. அதனால்தான் இசைக்கு மயங்காதார் எவருமில்லை, இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்றெல்லாம் இசையின் மகிமையை புகழ்ந்துரைப்பர் சான்றோர்கள். இப்படிப்பட்ட இன்றியமையா தன்மை வாய்ந்த இசையின் மூலம் நம் உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டவர்கள் திரு MS விஸ்வநாதன் மற்றும் திரு TK ராமமூர்த்தி. இசை பின்னணி ஏதுமில்லாத ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த திரு MS விஸ்வநாதன் அவர்கள் 4 வயதில் தனது தந்தையை இழந்த சூழ்நிலையில் நீலகண்ட பாகவதரிடம் இசையினை பயின்று 13வது வயதிலேயே மேடை கச்சேரி நிகழ்த்திய பெருமைக்குரியவர். புரட்சி தலைவர் MGR நடித்த ஜெனோவா திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகிய திரு MS விஸ்வநாதன் பணம் திரைப்படம் முதல் 1000 திரைப்படம் வரை திரு TK ராமமூர்த்தி அவர்களுடன் இணைந்து 700 மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி என பல்வேறு மொழிகளில் 1200 திரைப்படங்களுக்கு இசையமைத்து 1000 பாடல்களுக்கு மெட்டமைத்த பெருமை திரு MSV அவர்களை சாரும். 50 மேலாக தமிழ் திரைப்பட உலகில் கோலோச்சு கொண்டிருக்கும் ஒரே இசையமைப்பாளர் MSV அவர்கள்தான். 300 இசை கருவிகளை கொண்டும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். 3 இசை கருவிகளை வைத்தும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் திரு MSV அவர்கள். ஹார்மோனியம், பியானோ, கீபோர்டு என 3 பிரமாதமாக வாசிக்கும் திறன் பெற்றவர் திரு MSV அவர்கள். தனித்தன்மை வாய்ந்த தனது குரலின் மூலம் 500 பாடல்களை பாடிய ஒரே இசையமைப்பாளர் திரு MSV அவர்கள்தான். மற்ற இசையமைப்பாளர்கள் இசையமைத்த திரைப்படங்களில் பாடிய பெருமையும் மனப்பக்குவமும் இவரை தவிர வேறு யாருக்கும் இல்லை. பிற இசையமைப்பாளர்களுடன் இணைந்தும் இசையமைத்திருக்கிறார். அந்த காலத்தில் பல இசைக்கலைஞர்களுக்கு சாப்பாட்டிற்கே வழி இல்லை. இவருடைய குழுவில் சேர்ந்தவுடன் அவர்களுக்கு சாப்பிட நேரமில்லை. வறுமையில் வாடிய பல கலைஞர்கள் இவர் மூலம் வளம் பெற்றனர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடலுடுத்த என்ற பாடலுக்கு இசையமைத்து அனைத்து தமிழர்களின் நெஞ்சங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் திரு MS விஸ்வநாதன் அவர்கள். பெரியவர் திரு TK ராமமூர்த்தி அவர்கள் மெல்லிசை மன்னர் மட்டுமல்ல, வில்லிசை மன்னரும் கூட. இசை பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்தவர், மிக பெரிய வயலின் வித்வான். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள், பணம் படைத்தவன் படத்தில் புரட்சி தலைவர் MGR அவர்கள் பாடுவது போல் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று ஒரு பாடல் வரும். அதில் தனியே ஒரு வயலின் சோலோ வரும். அது TK ராமமூர்த்தி அவர்கள் வாசித்த வயலின் சோலோ தான். அதை இன்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம்.
திரு சி ஆர் சுப்பராமன் என்ற மிகப்பெரிய இசையமைப்பாளரின் குழுவில் வயலின் வாசித்து கொண்டிருந்தவர் திரு டி கே ராமமூர்த்தி அவர்கள். அப்போது அதே குழுவில் ஹார்மோனியம் வாசித்து கொண்டிருந்தவர் திரு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். எதிர்பாராத சூழ்நிலையில் திரு சுப்பராமன் அவர்கள் இயற்கை எய்திய போது அவர் விட்டு சென்ற திரைப்படங்களுக்கு திரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்து அதன் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து நம்மையெல்லாம் இசை என்னும் இன்பக் கடலில் மூழ்கடித்தவர்கள். இப்படிப்பட்ட இசை மாமேதைகளை நமக்கு அளித்த திரு சுப்பராமன் அவர்களுக்கும் நாம் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்க வேண்டும். இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவன் இறைவன். அந்த செந்தமிழ் பாடல்கள் பல நம் மனதிற்கும் நினைவிற்கும் என்றும் இனிமை தரக்கூடியவை. அன்று முதல் இன்று வரை திரு ஜி ராமநாதன், திரு கே வி மகாதேவன், திரு ஆதி நாராயண் ராவ், திரு சலபதி ராவ், திரு தட்சிணாமூர்த்தி, திரு எஸ் எம் சுப்பையா நாயுடு, திரு இளையராஜா போன்ற எத்தனையோ இசையமைப்பாளர்கள் எவ்வளவோ இனிமையான பல பாடல்களை நமக்கு தந்துள்ளனர். பல்வேறு புதுமைகளை புகுத்தியுள்ளனர். நம் நெஞ்சை விட்டு என்றும் நீங்காத அளவுக்கு இசையமைப்பில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் திரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை. இவர்கள் இசையமைத்த பல பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து மக்களை பரவசத்திற்கு உள்ளாக்கின. ஹம்மிங், கோரஸ், பறவை இனங்களின் ஒலிகள், விசில் போன்றவற்றை மிக நுட்பமாக இசை வாத்தியங்களில் ஒன்று போல பயன்படுத்தி மக்களின் மனதை உருக வைத்து நினைவில் நிலைத்து இறுகி நிற்கும் பாடல்களை தந்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை. நினைவிலிருந்து நீங்காத அளவுக்கு மெல்லிசை மன்னர்களின் பாடல்கள் அனைத்தும் பிரபலமடைந்ததற்கு கதையின் தன்மை, நடிகர்கள் மற்றும் நடிகையர்களின் திறமையான நடிப்பு, இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளரின் திறமை, முக்கியமாக கண்ணதாசன், வாலி போன்ற மிகப்பெரிய பாடலாசிரியர்கள் பாடல்களை எழுதிய விதம், மிக திறமை வாய்ந்த ஈடு இணையற்ற பின்னணி பாடகர்களான பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி, எல் ஆர் ஈஸ்வரி, எம் எஸ் ராஜேஸ்வரி, பி லீலா, ஜிக்கி, சீர்காழி கோவிந்தராஜன், ஜமுனா ராணி, ஏ எம் ராஜா, பாலசரஸ்வதி, ஏ எல் ராகவன், சரோஜினி, வாணி ஜெயராம் ஆகியோர் பாடல்களை பாடிய விதம் போன்றவை காரணங்களாக இருந்தாலும் இந்த பாடல்கள் எல்லாம் இன்றும் என்றும் தமிழக மக்களின் மனதில் நீக்கமர நிறைந்திருக்கும் பாடல்களாக திகழ்வதற்கு, புகழ் பெறுவதற்கு காரணம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இன்னிசையில் அமைந்தது என்பதுதான் உண்மை. எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் வளரும்போது எவ்வளவோ விஷயங்களை பார்த்து ரசித்து அனுபவித்திருக்கிறேன். காற்று, நிலவு, பூமி, கதிரவன், மரம், செடி, கொடி, மலர்கள் இவையெல்லாம் வாழ்க்கையுடன் எப்படி இரண்டர கலந்திருக்கின்றனவோ, ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லோரும் எப்படி இரண்டர கலந்திருக்கிறார்களோ, அதேபோல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையும் என்னுடன் இரண்டர கலந்துவிட்ட ஒன்று. அந்த இசையுடனேயே நான் வளர்ந்திருக்கிறேன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணையின் இசைக்கு எல்லையே கிடையாது. அனைத்து வயதினரையும் ஈர்க்க வல்லது. 1950களிலும் 1960களிலும் இவர்கள் மெட்டமைத்த பாடல்கள் இன்றும் பசுமையாக அனைவரின் நெஞ்சங்களிலும் இடம்பெற்றுள்ளன. நான் குழந்தையாக இருந்தபோதே புகழ் பெற்று விளங்கியவர்கள் இந்த மெல்லிசை மன்னர்கள். அப்போது தொலைக்காட்சி இல்லை, வீடியோ இல்லை, சிடி, டிவிடி, கணினி, டேப் ரெக்கார்டர் ஆகிய எதுவும் கிடையாது. ரேடியோவும் கிராமஃபோனும் தான் இருந்தன. இந்த காலத்து குழந்தைகளுக்கு கிராமஃபோன் என்றால் என்னவென்றே தெரியாது. இசைத்தட்டு ரெக்கார்ட் என்றால் என்னவென்றே தெரியாது. இப்படிப்பட்ட நவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் எதுவும் இல்லாத போதே புகழின் உச்சியில் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் வியக்கத்தக்கது. இவர்களுடைய பாடல்கள் ஜனரஞ்சகமாகவும் கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டும் இருக்கும். அதனால்தான் இவர்களுடைய பாடல்கள் எல்லாம் சாகாவரம் பெற்றிருக்கின்றன. தியேட்டரில்
ஒரு முறை படத்தை பார்த்தாலே அந்த பாடல்கள் எல்லாம் மனதில் பதிந்துவிடும். என் மனதில் குழந்தையாக இருந்தபோது அப்படித்தான் பதிந்துவிட்டன. என் உயிர் மூச்சுள்ள வரை அந்த பாடல்கள் என் மனதை விட்டு அகலாது. சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே என்ற பாடலை கேட்கும் போதெல்லாம் பிரபல கர்நாடக சங்கீத மேதை திருமதி டி கே பட்டம்மாள் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானே பார்த்து ரசித்த ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் வீணை காயத்ரி அவர்களிடம் உங்களுக்கு சினிமா பாடல் பிடிக்குமா என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் உடனே வீணையை எடுத்து நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்ற பாடலை வாசித்து காண்பித்தார்கள். அதாவது திரைப்பட பாடல்களில் நாட்டம் இல்லாத கர்நாடக இசை மேதைகளையும் தன்வயப்படுத்தியவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். இசையால் நம்மை புது உலகுக்கு கொண்டு செல்வது போன்ற உணர்வை தந்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை. மெலடி யுகத்தை உருவாக்கி இனிமையையும் நவீனத்தையும் காலத்திற்கேற்ப புதுமையையும் படைத்தவர்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இசையை இனிய திசைக்கு திருப்பிவிட்டவர்கள். உலகெங்கும் உள்ள நல்ல இசையை தமிழ் சினிமாவில் புகுத்திய பெருமை இவர்களுக்கு உண்டு. இசை கருவிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து முதன் முதலில் அதிக அளவில் இசை கருவிகளை இசையமைப்பில் பயன்படுத்திய பெருமை இந்த மெல்லிசை மன்னர்களையே சாரும். கேட்போரை ஈர்த்து இழுக்கும் வகையில் இனிமையான ஸ்ருதியினை கொண்ட பல பாடல்களை தந்தவர்கள். உலக இசையை தமிழ் இசையில் புகுத்திய பெருமையும் இவர்களுக்குண்டு. தமிழ் திரைப்படங்களுக்கு மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிப்படங்களுக்கும் இசையமைத்து புகழ் பெற்று விளங்கினார்கள். இசையை பற்றி நுணுக்கமாக தெரியாதவர்களையும் இசைய வைத்த பெருமை மெல்லிசை மன்னர்களுக்குண்டு. 1963 விஸ்வநாதன் ராமமூர்த்திக்காக ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு விழா எடுத்தார்கள். அந்த விழாவில்தான் இவர்களுக்கு மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த விழாவிற்கு என்னுடைய தாயார் என்னை அழைத்து சென்றார்கள். இவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை நாமும் நடத்த வேண்டும் என்று எனக்கு நீண்ட காலமாக ஆசை. அந்த ஆசை இன்றைக்கு ஜெயா டிவி மூலம் நிறைவேறியிருக்கிறது.